வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாண டவுனுக்கு கார்கில் சதுக்கத்தில் நிற்கிறேன். எங்கேன்னு சொன்னால், குறிப்பாக கார்கில் சதுக்கம் முதல்ல அம்மாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபான் ஷோரூம் இருக்குது, அங்கே போய் கொண்டிருக்கிறோம். என்னத்துக்காண்டி அபான்ஸுக்கு வந்தாங்க சொன்னால், அபான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒஃபர் ஒன்று போகுது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமெண்ட்லேயும் சரி, இன்ஸ்டாகிராமில் சரி, என்ன தொடர்பு கேட்டிருந்தீங்க. ஜாழ்ப்பாணத்தில் இங்கே போனால் மலிவான விலையில் எலக்ட்ரானிக் சாமான் வேண்டலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் விசாரிச்சு, நான் அப்பைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அபான்ஸில் ஒரு ஒஃபர் ஒன்று போனது, அதாவது பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி அந்த நாளுக்குரிய ஒஃபர், அதாவது 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி மட்டும் ஒஃபர் ஒன்று போய் கொண்டிருக்கு. அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லி வந்தாங்க. இந்த ஒஃபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 27ஆம் தேதி மட்டும் தான் கிடக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒஃபர் இருக்காது, விலைகளும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி மாறிடும். நான் உங்களுக்கு இந்த 27ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் பொதுவாக, அதாவது எந்த நாள் வந்தாலும் நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி கடைகளில் எங்கே மலிவாக இருக்கோ அதை காட்டி உங்களுக்கு நான் வீடியோ ஒன்று போட்டுக்கொள்ள, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் என்னென்ன வகையான எலக்ட்ரானிக் சாமான் இருக்குது அது என்ன விலை வந்து கேட்டு பார்த்து சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அபான்ஸுக்குள்ள வந்துட்டேன் நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. ஹலோ, வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் வந்து மயூரன். பட் அது எனக்கு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த பிளாக் ஃப்ரைடே ஒஃபர் கொடுக்குறீங்க, என்னத்துக்கான கொடுக்குறீங்கன்னு சொல்லுவீங்க? பிளாக் ஃப்ரைடேங்கிறது வந்து இப்போ பார்க்க போனால் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு பெரிய லெவல் ப்ரொமோஷன் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து செய்கிறவங்க. ஸோ அது வந்து இப்போ 2-3 இயர்ஸாக வந்து ஸ்ரீலங்காலையும் நாங்கள் செஞ்சோன்ட்ருக்கோம். ஸோ இந்த இயரும் நாங்கள் பிளாக் ஃப்ரைடே போட்டிருக்கோம். 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி மட்டும், 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாள் இருக்கிற விலை கிட்டத்தட்ட வந்து 68% வரை எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் சில செலக்டட் ப்ராடக்ட்ஸுக்கு 68% வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நானும் பார்த்தேன், ஃபேஸ்புக் பேஜ்ல எல்லாம் பார்த்தேன், நண்பர்கள் சொன்னவர் பார்த்ததான் சரி, இங்கே மலிவாக இருக்குது, வீடு எடுத்து போட்டாங்க பார்ப்பினு சொல்லி வந்தாங்க. ஜெஃப்னா பத்தில் உள்ள ஜேபிஎல் வந்து நாங்கள் தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ஸில் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸில் போகுது. நீங்கள் நார்மலாக அதில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜேபிஎல் இது வந்து ஃப்ளிப்ஃபை. ஸோ ஃப்ளிப்ஃபை இவ்வளோனாலும் வந்து நார்மலாக வந்து 50,000 போய்கிட்டு இருந்தது வந்து இன்றைக்கு வந்து 40,000 போகுது. ஸோ 10,000 டிஸ்கவுண்ட் வந்து நார்மலாக எடுக்கலாம். அதே மாதிரி அதில் கொஞ்சம் நல்ல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ்னு சொன்னால் அது பல்ஸ் ஃபோ. ஸோ இவ்வளோ வந்து 130,000 போய் போன ப்ரைஸ் இன்றைக்கு வந்து 60,000 போகுது. 60,000 போகுது. ஸோ 3 நாளைக்கு 4 நாளைக்கு கிட்டத்தட்ட 40,000 டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இதுக்கு போகுது. கிளாஸ் என்னது?
இது நார்மலாக ஃபைபர் கிளாஸ் ஸோ உள்ள வந்து லைட்னிங் இதெல்லாம் வேறு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐட்டம் வாட்டர் ப்ரூஃப் ஃபைவ்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐட்டம்ஸ் நாங்கள் இப்போ வந்து நார்மலாக ஹெச்பி லெனோவா மற்றது வந்து ஏசர் மூன்று பிராண்டு வந்து செஞ்சோன்னு இருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 100,000 இருந்து எங்கள்கிட்ட ஹை அண்ட் மாடல்ஸ். என்ன மாடல் என்ன 100,000 இருக்கு? 100,000 சொன்னா ஹெச்பின்ற வந்து டுவல் செல் அந்த மாடல்கள் இருக்குது. அதில் வந்து 100,000 பேசிக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 100,000 வந்து 100,000 இருக்கு. ஸோ அந்த மாதிரியில் வந்து சிலதுக்கு வந்து ப்ரொமோஷன் போகுது. இப்போ இல்லைன்னா ஐஃபைன்னு பார்த்தா இதனால் வரைக்கும் 250,000 இன்றைக்கு எடுத்தால் 230,000 ஸோ 20,000 டிஸ்கவுண்ட் போகுது. கேமிங் லேப்புகள் இருக்காங்க? கேமிங் லேப்புகளும் எடுக்கலாம். நாங்கள் நார்மலாக எம்எஸ்ஐ ஏசர் மாடல் கேமிங் லேப்டாப்ஸ் இருக்குது. புது மாடல்ஸும் சரி நீங்க என்ன பிரைஸ் என்ன இப்போ போகுது? இது வந்து இப்போ 480 போகுது. 480 மற்றது அப்கிரேட் மாடலெல்லாம் ஓட பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி அப்படிலாம் எடுத்து கொடுப்பீங்களா? வித்தின் 3 டேஸில் நாங்கள் எடுத்து கொடுப்பீங்க. ஐஃபோனாலும் இருக்கா? ஐஃபோன்ஸும் இருக்குது. இப்போ இருக்கு குவாலிட்டி iPhone என்ன பிரைஸ் போதானே இப்ப? iPhone பாத்தீங்கன்னா 14 லேந்து 14 Pro Max வரைக்கும் இருக்குது. சோ 14 Pro Max எல்லாம் வந்து 740 நார்மலா 460 லேந்து 740 வரைக்கும் பிரைஸ் ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த லேப் இருக்கனா? இது வந்து Acer ல வந்து லாஸ்டா வந்த வெர்ஷன் 12th generation. ஓகே. நாங்கள் வந்து எல்ஜி மற்றது அபான்ஸ் எங்க ரெண்டு பிராண்ட் வந்து செய்யறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்ஜி வந்து மோஸ்ட்லி வந்து நாங்கள் சேல் பண்ணிக்கொண்டு இருக்கோம். அதோட வந்து கூட எங்கள் ஓன் ப்ராடக்ட் வந்து அபான்ஸும் வந்து நாங்கள் செய்கிறோம். நார்மலாக எங்கள்கிட்ட 9,000 பிடியூவில் இருந்து கிட்டத்தட்ட நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் செய்கிற 60,000 பிடியூ வரைக்கும் வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. வாரண்டியெல்லாம் வந்து இப்போ எல்ஜியை பார்க்க போனீங்கன்னா எல்ஜிக்கு வந்து 10 வருஷம் வந்து கம்ப்ரெசர் வாரண்டியும் 1 வருஷம் வந்து ஃபுல் வாரண்டியும் கொடுக்குறோம். அதோட ஃபிக்ஸிங்கில் இருந்து ட்ரான்ஸ்போர்ட் வரைக்கும் நாங்கள் செய்து விடுவோம். ப்ரைஸ் இப்போ 9,000 பிடியூன்னு சொன்னால் வந்து நார்மலாக 3-20 வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கு பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி செலக்டட் ஐட்டமில் இந்த எல்ஜினா 12,000 பிடியூ வந்து இதனால் வரைக்கும் 3-70 நாங்கள் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கு வந்து 2-59,000 வந்து ஏசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து 12,000 பிடியூ. ஸோ அதே போல் 24,000 பிடியூ மற்றது வந்து 18,000 பிடியூ. 3,00,000 3,00,000 ரூபா.
பதினெட்டாயிரம் பீட்டியும் வந்து 385க்கு வித்துட்டு சேல் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கு வந்து 269 இன்றைக்கான இந்த 4 நாளைக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பட் அப்போ ஆக குறைஞ்சது என்ன ப்ரைஸில் இருக்கு? ஆக குறைஞ்சதுன்னு சொன்னால் இப்போ அபான்ஸ்ன்னு சொன்னால் நார்மலாக 3 லட்சத்தில் இருந்தோம். எல்ஜின்னு சொன்னால் 3 20 இருந்தோம். ஆக கூடினது வந்து 60,000 பீட்டியோ தான். 60,000 ஸோ அது கூட இருக்கா? ஓ அது வரைக்கும் இருக்குது. இருக்கு எலக்ட்ரிக் இதுவும் இருக்காங்க. எலக்ட்ரிக் அடுப்பு இருக்குது. கேஸ் அடுப்பா கிச்சன் அப்ளையன்ஸில் வந்து கேஸ் அடுப்புகளுக்கும் வந்து இந்த பிளாக் ஃப்ரைடே ப்ரொமோஷன் வந்து போகுது. இதில் கிட்டத்தட்ட 30%-40% வரைக்கும் வந்து மற்றது வந்து எலக்ட்ரிக் ஓவன் அதுகளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் போய்க்கும். இது வந்து 39,900 கிடைக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு பிராண்டுகள்லாம் ஜாலி இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக்யோ அபான்ஸ் மிஸ்டல் அந்த பிராண்டுகளில் இருக்குது. அவன் பேசிக் என்ன ப்ரைஸ் என்ன? அவன் வந்து பேசிக் வந்து 21,000 ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு லீட்டர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து பட் இஞ்சால பார்த்துச்சுன்னா குளிர்சாதன பெட்டிகள் ஃப்ரிட்ஜுகள் இருக்குது. இது என்ன ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்க என்னென்ன பிராண்டுகள் எங்களை வந்து சிங்கிள் டோர்லேருந்து டபுள் டோர் மற்றும் சைட் பை சைட் என்று சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து 100,000 ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தா வந்து ஹேர் மற்றது அபான்ஸ் மற்றது எல்ஜி மூணு பிராண்ட் வந்து ஃப்ரிட்ஜஸில் வந்து நாங்கள் செய்துட்டு இருக்கோம். ஸோ இதுகளெல்லாம் வந்து எல்லாமே சிங்கிள் டோர் மாடல். 120 ஓ இது வந்து 120 10,000 டிஸ்கவுண்டோட 110,000 எடுக்கலாம். அதோட அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் வந்து டிஃப்ரென்ஸாக வரும். இந்த ப்ரைஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வீடியோவில் அந்த எங்களோட நண்பர் காட்டுவேன். பட் தெரிஞ்சாலே இது இதை பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ நாள் வந்து 130,000 போனது. இன்றைக்கு வந்து 112,000 எடுக்கலாம். அதே போல் இதில் எங்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் என்ன இப்போ டபுள் டோரில் ஆக குறைஞ்ச என்ன ப்ரைஸ் என்ன? டபுள் டோரில் ஆக குறைஞ்சது வந்து அபான்ஸ் இருக்குது 1,30,000 பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் நீ எல்லாமே எனர்ஜி சேவிங் மாடலில் இப்போ ப்ரொடக்ட் ஆகுது. உங்களுக்கு 10 வருஷம் வந்து கம்ப்ரஷர் வாரண்டியும் மற்றது 1 வருஷம் வந்து ஃபுல் வாரண்டியும் வேறும். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வாரண்டி அப்படி எதுவும் இஷ்யூ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தேனே கம்ப்ளைண்ட் போட்டால் எங்களுக்கு சர்வீஸ் வந்து வீட்டில் பார்ப்பாங்க. ஸோ அந்த வசதி எல்லாம் இருக்குது உங்களுக்கு. அடுத்தது எல்ஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்ஜி டபுள் டோர் வந்து 1,90,000 ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கு வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் 1,69,000 ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் மேக்கரான்னு ஓ இதெல்லாம் வந்து நோ ஃபரஸ்ட் மாடல் சொன்னால் ஐஸ் வந்து உள்ளுக்க வந்து ஃபோம் பண்ணாது. இப்போ கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய பெரிய சைஸ். இது என்ன நம்ம
அதோட வந்து இப்போ சில ஃப்ரிட்ஜஸுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரீ கிஃப்ட்ஸாக வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். டென்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக இது 32,000 ரூபா போகுது, அதே விலை தான் அதுவும் போகுது. ஸோ இது இண்டக்ஷன், இது வந்து இன்ஃப்ராரெட் குக்கர். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஃப்ரீ கிஃப்ட். ரெண்டு வாரம் யோசிப்போம் எது விலை கூட வரக்காத எடுப்போம். ரெண்டுக்குமே ஒரு 2 வருஷம் வாரண்டி இருக்கு. டெலிவரி என்ன மேடம், ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி டெலிவரி பண்ணுங்க? டெலிவரி வந்து நாங்கள் இப்போ வீக்லி 2 டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து இப்போ ஃப்ரிட்ஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து இன்வெர்டர் கேட்டகரி தான். இன்வெர்டர் 10 வருஷம் இன்வெர்டர் மட்டும் கரண்ட் இருக்கும். இன்வெர்டர்னு சொன்னால் கரண்ட் வந்து குறைவாக போகும். ஸோ உங்களுக்கு வந்து காசை வந்து சேர்க்கக்கூடிய மாதிரி. இந்த ஆஃபர் என்ன, பிளாக் ஃப்ரைடேக்கு மட்டும் தானே இல்லாட்டி நார்மலாக கொடுப்பீங்களா? இது வந்து பிளாக் ஃப்ரைடேக்கு தான் இப்போ ஆட் ஆகிருக்குது. இப்போ பார்க்க போனீங்கன்னு சொன்னால் 13 லட்சத்துக்கு இப்போ 10 லட்சம் ரூபா அந்த ப்ரைஸ் வந்து போகுது. பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வந்து கண்டிஷன் சப்ளையில் இந்த ப்ராடக்ட் வந்து வேற இல்லை. ஸோ நார்மலாக போகிற டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து போகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தனியாக செப்பரேட் டோராக இருக்குது. இதில் வைக்கிற அந்த பாட்டில்ஸ் அதுகள் வந்து நீங்கள் நார்மலாக வியூ பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி. ஸோ அந்த வெளியில் போகிற அந்த கூலில் வந்து குறைக்கிறதுக்காக இந்த செப்பரேட் டோரும் ஒரு எனர்ஜி சேவிங் மோட்லாம் வச்சுருக்காங்க. பட் இதில் நொக்டவேஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் நார்மலாக டபுள் நொக் பண்ணீங்கன்னா இதில் லைட் ஏரியா உள்ள வைக்கிற பாட்டில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தட்டி பார்க்கலாம், தட்டி பார்க்கலாம். எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், இப்போ கரண்ட் போடணும் நாங்கள் செஞ்சாலும் இது என்னென்னா அதோட வாட்டர் டிஸ்பென்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஐஸ் தண்ணி, ஐஸ் காட்டி, மற்றது ஐஸ் தூள் மூணும் வந்து வழியிலே எடுக்கக்கூடிய மாதிரி. ஓகே, இதுக்கு நாங்கள் தண்ணியை விட்டு வைக்கணுமா? நீங்கள் தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். தண்ணி ஃபில் பண்ணால் நீங்கள் அந்த முன்னுக்கு அந்த ஆப்ஷனில் வந்து எடுக்கலாம். இதுக்கு இல்லையா ஃபில் பண்ணுறது? ஓகே, கூட அந்த வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டில் புலம்பெயர் நாடு வந்து பார்க்குறாங்களுக்கு உதவும். நிறைய பேர் வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி இப்படி பெரிய பெரிய வீடுகளுக்கு எல்லாம் இதை வச்சா நல்லா இருக்கும். மற்றது பார்த்து சொன்னால் இங்கே நிறைய வீட்டுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்குது, நிறைய கிடக்கு. நான் உங்களை மேலோட்டமாக காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நீங்கள் இங்கே வந்து விலைகளை விசாரித்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். என்று போய் காட்டைக்கு வீடியோ காட்டைக்கு உங்களில் விலைகளும் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம். ஏர் ஃப்ரை இருக்குது பாருங்கள், இதில் இங்கே டோஸ்டர் இருக்குது, நான்ஸ்டிக் பேன் இருக்குது பாருங்கள். விலைகள் பார்த்தீங்கன்னா கணக்கு இருக்குது, எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கல. அது என்ன டைம் ஆயிடும், வீடியோ கொஞ்சம் கூட போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ ரெஞ்சால் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் குக்கர்ஸ் இருக்குது. அதாவது இந்த நாங்கள் கூட வெளிநாட்டு கிச்சன்கள் பார்க்க இந்த எப்படிலாம் கிடக்கும், இது என்ன இதை பற்றி சொல்லுங்கண்ணா, எங்களுக்கு தெரியல இதை பற்றி. இதென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெஸ்டர்ன் பிளான்லாம் கட்டுறது மோஸ்ட்லி வந்து இப்போ ஜப்பானில் வந்து மோஸ்ட்லி கட்டிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து இப்படியான கிச்சன் அப்ளையன்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்க போகிற அளவில் நாங்கள் வந்து செய்கிறது வந்து ரெண்டு பிராண்ட் செய்கிறோம், எல்பா, மெட்டது வந்து அபான்ஸ். எல்பாங்கிறது டைரெக்டாக எங்களுக்கு வந்து இத்தாலியிலேருந்தே வருது, யூரோப்பில் இருந்து. அதே மாதிரி வந்து எங்களோட அபான்ஸ்ங்கிற பிராண்ட் வந்து மேடின் வந்து டேக்கி துருக்கியிலேருந்து எங்களுக்கு ப்ரொடக்ட் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக 4 அடுப்பில் இருந்து கிட்டத்தட்ட 6 அடுப்பு வரைக்கும் வந்து பெரிய பெரிய சைஸ்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்டாண்டிங் ஆப்ஷன் வரைக்கும் வந்து ஒவ்வொரு அதுகள் வந்து சேர்ந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் அவனுகள் வந்து சேர்ந்து வரும். என்ன ப்ரைஸ் என்ன இது ஸ்டார்டிங் ப்ரைஸ்? நார்மலாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது 145,000 கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 9 லட்சம் வரைக்குமான. 9 லட்சம் என்ன பிராண்ட் என்ன ஸ்டார்டிங்? எல்லாமே வந்து எல்பா தான், எல்பா பிராண்ட். ஸ்டார்டிங் வந்து எல்பாண்ட ப்ரைஸ் வந்து 145,000 ஸ்டார்டிங் ஆகுது.
சிலதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்த்தும் வந்து அடுப்புகளில் ரெண்டு பர்னர்ஸ் இருக்குது, கேஸும் மற்றது வந்து கரண்ட்டும். ஸோ நீங்கள் ரெண்டும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் ரெண்டே ஒரு இடத்துல பாவிக்கலாம், ரெண்டு முறை நேரத்தில் நீங்கள் இருக்கும். இதில் வந்து அதுகள் வந்து சேர்ந்து இதில் வந்து ஸ்டாண்டிங் குக்கர்ஸ். நீங்கள் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பில்டிங் பில்ட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் வீட்டு அந்த கூட செய்வோம், ஸ்மார்ட் கிச்சன் மாதிரி செய்வோம், ஸ்மார்ட் கிச்சன் மாதிரி. நீங்கள் இதெல்லாம் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் போட்டலாம். இதில் வந்து நாங்கள் இப்போ எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நாங்கள் செஞ்சு தந்துருக்கோம், காட்டியிருக்கோம் டேமா. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேட்டி கபாட்டில் பில்டினாக செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதே அளவு திட்டத்துக்கு வந்து செஞ்சு ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன பிரைஸ் அண்ணா இது? இது வந்து 115,000 போகுது பிரைஸ். அதோட வந்து அடுப்பில் தேவையான ஹோட் ஐட்டங்கள், இது வந்து ஹோட்னு சொல்றது. ஸோ நீங்க ஸ்மோக் எல்லாம் இப்போ செய்யக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாங்க தானா போகும், இது உறிஞ்சும். ரெண்டும் சேர்த்து பார்த்துருந்தீங்க, அடுப்பும் ஓனம். இது வந்து செப்பரேட், நீங்கள் செப்பரேட்டாக எப்படி தெரியாது. வீட்டுக்கு தேவையான மற்றது மற்றது கடையிலுக்கு தேவையான போட்டி கூலர்ஸ் ஐட்டங்கள், ஃப்ரீசர்ஸ், ஃப்ரிட்ஜ்கள், அது நார்மலாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 160,000 90,000 அது இருக்கலாம் போகும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அப் அண்ட் ரைட் ஃப்ரீசர், ஃப்ரீசர் ஐட்டம். இது தனியாக ஃப்ரீசர் தான், ஃப்ரிட்ஜ் இல்லை. நீங்கள் அப்படி தனியாக மார்க்கெட் பண்ணுற வச்சு மீனவர்கள் வாங்குறாங்க, வாங்கி மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கிச்சன் அப்ளையன்ஸ் தான். எங்கள்கிட்டயே இப்போ ஒவ்வொன்று அதுகள் எடுத்தீங்கன்னா எங்கள்கிட்டயே அதில் தேவையான பாத்திரங்கள் எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட என்ன வகையான ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து ஒப்போ, மற்றது வந்து ரியல்மி, அதோட வந்து ரெட்மி அந்த ஃபோனும் செய்கிறோம். ஐஃபோனே வந்து ஐஃபோன்ஸும் வந்து மெயினாக செய்கிறோம். மற்றது ஐஃபோன்ஸுக்கு தேவையான வந்து ஹெட்செட்ஸுகள், மற்றது சார்ஜர்ஸ் எல்லாமே அக்சசரிஸ் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன விலையான ஆக குறைஞ்சது வந்து எங்கள்கிட்ட 30,000 இருந்து இருக்குது. இதில் ஐடெல்ங்கிற பிராண்ட் இருக்குது. ஸோ அது 30,000 இருந்து ஐபோன்ஸ் ஐபோன்ஸ். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளா லேடிஸுக்கு தேவையான ஸ்ட்ரைட்னஸ், மற்றது பாய்ஸுக்கு தேவையான ட்ரிம்மர் ஐட்டங்கள், மற்றது ஹீட்டர் ஆப்ஷன், அதுகள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தாடி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டு பிராண்ட் நாங்கள் செய்கிறோம், பிலிப்ஸ் மற்றது ரெமிங்டன், ரெண்டு பிராண்ட் செய்கிறோம். அதோட கூட கூட எல்லா சாமான்க்கும் வாரண்டி இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கும். எல்லாமே வந்து ஆன்லைன் வாரண்டிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட பேர், மற்றது மொபைல் நம்பர், ஸோ பில் இல்லை, பில்லும் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து ஆன்லைன் வாரண்டி வாரண்டி ரேஷன் ஆயிரும். நீங்கள் ஐலண்டாக வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக எந்த ஒரு அபான் ஷோரூம்லையும் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியும். மெயிலுக்கும் வரும், மெயிலுக்கும் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்சிகள் இருக்குது பாருங்க, அபான்ஸ் பிராண்ட், என்னென்ன பிராண்ட் இருக்குன்னா இதில் வந்து அபான்ஸ், பேனசோனிக், மற்றது வந்து பட்டர்ஃப்ளை, எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து தான் வருது. அதோட பிளண்டர்ஸ் ஐட்டங்கள் இருக்குது, மற்றது ஜூரோ பிளாக் அண்ட் டேக்கர் மாடல்களும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிச்சன் அப்ளையன்ஸில் கிரைண்டர்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கிற விலையில் கிட்டத்தட்ட பாதி விலையிலுக்கு வந்து இன்றைக்கு பிளாக் ஃப்ரைடே 4 நாளுக்கு வந்து போகுது. இதில் ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாம் இருந்தாலும் விலை வந்து ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். 24,000 சொன்னால் கிட்டத்தட்ட நார்மலாக நீங்கள் ஒரு 12,000 இல்லை 14,000 அந்த ப்ரைஸ் வருது தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக நீங்கள் எல்லாரும் இந்த 4 நாளுக்கு வந்து வரும், இன்றைக்கு 24 தேதி இன்றைக்கு தான் வீடியோ பார்ப்பீங்க, 27 தேதிக்கு முதல் 27 தேதிக்கும் வரலாம். என்ன டைம் எடுத்து வந்துருப்பீங்க? நாங்கள் வந்து காலம் 8 மணிலேருந்து 28 மணி வரைக்கும் நிற்போம். ஸோ அந்த 4 நாளை வடிவாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கக்கூடாது, நம்ம வீடியோ போட்டனே கூட கிடக்கிறதுலாம். அடுத்து நாங்கள் அப்படி வாஷிங் மிஷின் பார்ப்போம். என்னென்ன வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பேசிக்காக என்ன? ஓ, இதான் பேசிக். எங்கள்கிட்ட செமி ஆட்டோவில் இருந்து ஆட்டோ மிஷின், மற்றது டாப் லோடிங், ஃப்ரண்ட் லோடிங், எல்லா மிஷின்ஸும் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் செமி ஆட்டோவில் வந்து அபான்ஸ்ங்கிற எங்கள்கிட்ட பிராண்ட், இன்றைக்கு பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் 59,900 போகுது. அதோட இதுகளுக்கு 5 வருஷம் ஃபுல் வாரண்டி உங்களுக்கு தரோம். அதே அந்த வாடிக்கையாளர் சேவை நம்பர்லாம் அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அப்படி எது மிஸ் ஆனு சொன்னா நீங்க அந்த ஹாட்லைனுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தருவாங்க. 59,900 இதெல்லாம் எல்லாம் ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் ஆ, ஓகே.
ஆட்டோமேஷனுக்கு செமி ஆட்டோஸ்க்கு என்ன வித்தியாசம் ஆட்டோமேஷன் சொன்னால் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டு போனீங்கன்னு சொன்னால் அதுவே எல்லாம் வாஷ் பண்ணி கழுவி வைக்கும். ஸோ செமி ஆட்டோன்னு சொன்னால் நீங்கள் கழுவினதுக்கப்புறம் அங்கே எடுத்து போடுறது அது வந்து நிற்கும். நீங்கள் வெயிட் பண்ணணும், இது இல்லைன்னு சொன்னால் வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் போட்டு உங்களோட வேலையில் பார்த்துட்டு இருக்கலாம். இந்தியாவில் வந்து இது அபான்ஸ்ன்றது தான் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட், அது 7.5 கிலோ, இது வந்து 13 கிலோ. அதோட நாங்கள் மெயினாக செய்கிறது வந்து இது என்ன பிரச்சனைன்னா ட்ரெஸ் வந்து 7 கிலோ மிஷின்னு சொன்னால் நீங்கள் ட்ரெஸ் வந்து அளந்து போடக்கூடிய மாதிரி இதுக்கு வந்து ஃப்ரீ ஐட்டமாக வந்து நாங்கள் ஸ்கேல் ஐட்டங்களும் வந்து கொடுக்குறோம். ஸோ சிலதுக்கு வந்து ஃப்ரீ ஐட்டங்களும் வந்து செலக்ட் பண்ணியிருக்குது. அதே போல் இங்கே தனி ட்ரையர் மிஷினும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட வாஷிங் மிஷின் இருந்ததுன்னு சொன்னால் காய போடுறது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தனியாக நீங்கள் ட்ரையர் மிஷினும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.